ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலையும் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு 4 மந்த்து 3 மந்த்து இருக்குன்னு நினைக்கிறேன் பேக். ஓகேங்களா? சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற காயினை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து இப்போ நம்ம வித்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சம் பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் தான் ஒரு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஐ திங்க் ஒரு 1 லேக் மெம்பர்ஸ்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது எனேபிள் இருக்குது. வெயிட்டிங்கில் இருக்கிற அந்த 1 லேக் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து வித்ரா பண்ணுற மாரி கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆப்பில். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை லாகின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இமெயில் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோங்களா ஐ அக்ரின்னு சொல்லிட்டு சைன் இன் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க்கு போகும். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கங்க. இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கங்க. கரெக்டாக உங்களுக்கு இருக்கணும், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது லாகின் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ மெயில் ஐடி வந்து மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க்கு போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ரிசீவ் ஆனோடனே வந்துச்சு. நான் அதை கிளிக் பண்ணி நான் எனேபிள் பண்ணுறேன், லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லாகின் மீ அப்படின்னு கிளிக் பண்ணோடனே எனக்கு லாகின் ஆகுது. உங்களுக்கு அதுமாரி லாகின் ஆனவுடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்தமாரி உங்களுக்கு வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு வந்து வந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து 230 CHANG டோக்கன் வந்து இருக்குது. இந்தமாரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அது வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளே ஸ்டோரில் இன்னும் வந்து அவங்க கொண்டு வரல, கூடிய சீக்கிரம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம APK ஃபைலாக வந்து நம்ம டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் வெரிஃபிகேஷன் தான் கேட்கும். அந்த மொபைல் வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் பண்ணிடணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஏன் அப்படின்றதில் போகிறேன். நான் ஏன் அப்படின்றதில் போனால் இங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 13,000 சில்டர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 லேக் மெம்பர்ஸுக்கு ஐ திங்க் 1 லேக் மெம்பர்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறாங்க. அதனால் நான் வந்து எனக்கு ஓகே ஆகிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து ஆல்ரெடி இதுவாகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிடணும். ஓகேங்களா? வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன கேட்குதோ மொபைல் நம்பர் அந்த டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. லாகின் பண்ணிட்டு உங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் பாஸ்வேர்டு என்ன கூட அதை நீங்கள் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது லாகின் பண்ண நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபோன் நம்பர் டீட்டெயிலாம் கேட்கும், அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்கும். வாலெட் கிரியேட் பண்ணுற அந்த கோடெலாம் இருந்ததுன்னா அதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணணும்னு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இதுமாரி தான் இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த எவ்வளோ உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கோ அந்த CHANGE வந்து இங்கே ஆட் ஆகாது. அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போங்க, ஸ்கேன் அண்டு கிளைம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பேலன்ஸு ஏன் அப்படின்றதில் போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 கோடுமே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஏன் அப்படின்றதில் போனீங்கன்னா உங்கள் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மொபைல்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கேன் அண்டு கிளைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணவுடனே யூ ஹே ஆல்ரெடி கிளைம்டு விடும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த இது காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணுறதால எனக்கு அந்தமாரி வந்து உங்களுக்கு எப்படி கேட்கணும் ஸ்கேன் பண்ணுற மாரி அந்த QR கோடு காக்கும். ஓகேங்களா? அந்த QR கோடை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மொபைலையோ இல்லை வீட்டில் யார் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க மொபைலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த QR கோடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் CHANGE
அந்த சிஹெச்ஐஎன்ஜி அந்த டோக்கன் இருக்கும், அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டோக்கன் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இங்கே எதுவும் கொண்டு வரல. அதனால் இந்த டோக்கனை வந்து யாரும் வந்து நீங்கள் வந்து மற்றதுக்கு அனுப்பாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ரிலீஸ் ஆனவொடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து வித்ட்ரா பண்ணுறது, என்ன டீட்டெயில் எதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தான் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.